என்னுடைய பொண்ணோட ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கவரேஜ், ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கவரேஜ், ரெண்டுக்கும் எடுத்த கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட், கையெழுத்து மேட்சிங் ரிப்போர்ட், அது ஏற்கனவே கசஞ்சிருச்சு, பொண்ணோட கையெழுத்து இல்லைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து ஜிப்மர் அறிக்கை, இதை தரத்துக்கும் விசாரணைக்கும் என்ன பாதிப்பு? ஏன் இப்ப ஒரு பெத்த தாய்க்கே தராம மறைக்கிறீங்க? அப்ப நீங்க யாரை காப்பாத்த முன் வரீங்க? உங்களுடைய முழு நோக்கம், சிபிசியோடைய நோக்கமும் சரி, ஆரம்பத்திலே காவல்துறையோட நோக்கமும் சரி, இந்த கொலையை வந்து தற்கொலையா மாத்தணுன்ற முழு நோக்கத்துலதான் போயிட்டு இருக்காங்க. எதற்காக யாரை காப்பாத்துறீங்க? இப்ப இன்னைக்கு ரவிக்குமார அன்னைக்கு அன்னிட்டு காலத்திலே தண்டிச்சிருந்து தக்க தண்டனை கொடுத்திருந்தா இந்த ஸ்ரீமதி இன்னைக்கு கொலைப்பட்டிருக்க மாட்டான். என் பொண்ணு வந்து ஆரோக்கியத்தோட வளர்ந்துருப்பா. இன்னைக்கு உலகம் எங்குமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுமே அந்த ரவிக்குமார காப்பாத்துறீங்கன்னா சத்தியமா நாடு வந்து நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி வேலைகளை இப்ப காவல்துறையும் முதலமைச்சர் அவர்களும் பாத்துட்டு வராங்க. அப்ப ரவிக்குமார் என்ன பெரிய தாதாவா? இப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பாப்ல ரவிக்குமார்? எத்தனை ஊடகங்கள், எத்தனை மக்கள், இத்தனை பேர் பேசி ஒண்ணுமே அசைக்க முடியுதா அப்படின்னு காலர் தூக்கி விடுறாப்ல ரவிக்குமார். இதுக்கு யாரு காரணம்? சரியான நடவடிக்கை இல்லாத ஒரே காரணம் தான். நல்ல நடவடிக்கை எடுத்து குற்றவாளி தூக்கிலிட வேண்டும். அவங்க வந்து ஜாமீனே ரத்து ஆயிருக்காது. இவங்க சரியான செக்ஷன் போடாதனாலதான் ஜாமீன் ரத்து ஆச்சு. ரெண்டாவது ஜாமீன்களை ரத்து பண்ணதுல சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே வந்து உண்மையான காரணங்கள் இல்லை. ஏன்னா அவங்க கையெழுத்த வச்சுதான் சொன்னாங்க. கையெழுத்து வந்து இன்னும் பிரிச்சே பாக்கல. சீல் வச்ச கவர், சீல் வச்ச கவரா தான் இருக்கு. அப்ப எப்படி நீங்க கையெழுத்த வச்சு மென்ஷன் பண்ணி ஜாமீனை ரத்து கொடுத்தீங்க? திரும்ப ஒரு இது வந்து கைரேகை வந்து ரெட் ஆக்சிடென்ட் சொன்னாங்க. அதுக்கான ரெக்கார்டுமே காமிக்கையே படவில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னது அத்தனையுமே வந்து சம்பந்தமே இல்லாமதான் அவங்க வந்து ஜாமீன் தள்ளுபடி பண்ணி என்ன வந்து குற்றவாளி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல நீதியரசர் சொல்றாரு. மனு தாக்கல் பண்ணும்போதே வந்து குற்றவாளி ஆகலாம்னு சொல்லி என்ன பயப்படுத்துற மாதிரிதான் இந்த ஸ்ரீமதி கேஸ்ல நடந்துட்டு இருக்குது. இதுக்காக பலகாரங்க காப்பாத்துறாங்கன்னு தான் தெரியல.